வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி நியூ. ஒரு ஹெல்த் கன்சர்னோடு இருக்கிற ஒரு அம்மாவுக்கு இந்த குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கஷ்டமான டாஸ்க்கு வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கணும், சீக்கிரமாக கொடுக்கணும், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். தாங்க முடியலையே, இதுக்கே டயர்ட் ஆகிட்டா எப்படி? வாங்க ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டு கேரட் எடுத்து அதோட தொலி நீக்கிட்டு இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டுருங்க. இதில் ஆனியன் அவசியம் இல்ல, வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்ல சூடு பண்ண ஒரு பான் கேக் தவா இல்லன்னா தோசை தவா எதையாவது ஒண்ணு வச்சு கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வட்ட வட்டமா ஊத்தி எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும், செம்ம டேஸ்டியான கேரட் ஆம்லெட் தயார். ரொம்பவே ஈஸியா இருக்குல்ல, ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெஜிடபிள் சாப்பிட அடம் பிடிக்கிற குட்டீஸா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சீட்டிங் வேலை பண்ணி கொடுத்த ஆம்லெட் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.